ஆல்ரைட், மறுபடியும் விண்டைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று விளையாடினப்ப சாரி, நான் கால் ஆஃப் டியூட்டி விளையாடி வந்தபடியாக கொஞ்சம் கண்ட்ரோலர் அப்படி எப்படி இருக்கு. ஓகே, இப்போ நான் போக வேண்டியது வந்து ஒரு மிஷின் இருக்கு, எடுப்போம். எடுத்துட்டு நான் எதுக்குமே அந்த சவுண்டை கொஞ்சம் கூட்டிக்கிடுவேன், பிகாஸ் மெனு ஆடியோ வில்லியம் பத்தில் விட்டு இருக்கு. குதிரைய கூப்பிடு. ஓகே, அதுக்கப்புறம் மேப்பில் செலக்ட் பண்ணுற பெட்டர். மேப்பில் போயிட்டு எந்த இடத்துக்கு போகணும். ஓ ஷிட், பயங்கர தூரம். ஆல்ரைட், இல்ல போட்டிருக்கலாம். அவ்வளோ தூரம் நாங்கள் ஓடி போகணுமா சில மீட்டர்? எதுக்கு மேடம் மானிட்டரை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விடும். ஏன்னா நான் மெக்கில் வந்து நல்ல வேலை மிஸ் பண்ணிட்டேன். மெக்கை வந்து ஒரு தூரத்தெலாம் வச்சிருக்கேன், அதனால் வந்து கிளியராக ரெக்கார்ட் ஆகணும்னு தெரியும். அப்போ நான் மானிட்டர் அதுக்கு நேராக இருந்து விளையாடணும், விளையாடுற மாதிரி இருக்கு. நான் வந்து கவர் பாயிண்ட் எடுத்தா பெட்டர். ஐயோ, யார் காட்டிட்டா? இன்னும் என்ன காசு மெல்லுமா போய் பின்னாலே எல்லாரையும் போட்டுருவோணுமாண்டு. பட் அது கஷ்டம். வாட் 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 கவரிங் பாயிண்ட் தான் ஈஸியா இருக்கு. என்ன அவனை தேடிக்க வந்து போகணும்? ஐயோ, ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன்னா. I'm coming. Orala miss funny. What? That was far too close. Where you want me to get you? Head. All right. Maybe in the வீட்டுக்கு போனா அவ என்ன கஸ்? ஓ, நான் எடுத்துடலாம் நினைக்கிறேன் பாபா. போமா, ஸ்டூபிட் ஃபெலோ. எங்க போயிட்ட?
வா. வாட் ஐயோ, அவனை சொல்றது கஷ்டமா இருந்து ஜோடிக்கொண்டிருக்கும் போது. இந்த சர்வ் பாயிண்டா மாத்த முடியாத இன்னும் குதிரை அந்த பக்கம் தலை வருது. ஓ ஷிட், எனிமி வந்து கொண்டிருக்காங்க. எப்படி அவங்களுக்கு தெரியும் நான் இதை நினைக்கிறேன். அந்த பின்னது நினைக்கிற இந்த இடத்தை விட்டு நான் எஸ்கேப் ஆகிறோம் நல்ல, பிகாஸ் வந்து கொண்டே இருக்காங்க. நம்ம மேப்ல போயிட்டு லொகேஷன். ஐயோ, எவ்வளோ தூரம் திருப்பி போகணுமா? ஐயோ, ஆ மை காட், நான் ரீலோட் பண்றேன். வாட், என்ன திரத்தி கொண்டு வராங்களா? எல்லா கரெக்டா ஐயோ, ஓ மை காட், பின் என்ன பின் தொடர்ந்தே வராங்க பின்னது. ஓ மை காட், எனக்கு இந்த பிளேஸ் தெரியும். இதுல இதுல எப்போதும் எனிமி தெரியலாங்க. மறுபடியும் வந்துட்டான். கம் கம் ஆம் வெயிட்டிங். You found that no good piece of dirt. Thank you. Okay, movie pop.
Really, in the movie, you're back, brother. Okay. I guess. Sorry, exit. Okay. My horse just got rustled. Came from under me. Return the stolen horse owner, okay? Come faster. Is a judge. I'm coming, guys. Dafra. Oh. Okay. ரொம்ப ஃபானி என அவன் வந்து குதிரையை திருப்பி கொடுக்குறாங்காண்டி அவனை பிடிக்க வந்ததில் ஒரே சூடு. ஐயோ ஆ மை காட். நான் எங்க போறது? Excuse me. மூவி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஐ திங்க் நம்ம பேசாம மெட்டல் ஸ்டார்ட்டுக்கு போறது பெட்டர். பிகாஸ் இதுல ஒன்றுமே இல்லை இந்த மாப்பில். இங்க போறது அதுக்கு சும்மா இங்கே போயிட்டு ஆ வெயிட் ஆ Five. If you think no. You can handle it, mister, I'll set the horses to it. Ride a passenger, okay. Ride Yamati with Drango. Where is it you're headed, mister? Because. Okay. Change the seat, waypoint. Okay, waypoint. Give me the McFarland's ranch. You just rest up a spell, mister. Because Ride Yamati with Drango, I'm going to go to the கீழே போட்டு விட்டா அப்ப இந்த அவங்க போலீஸ் சுட தொடங்கிடுவாங்க. ஆல்ரைட் வந்தாச்சு. இல்லைன்னா எக்ஸ் இருக்குது. என்னாச்சு? ஆனோ
பாரு ஒரு மாதிரி வந்தாச்சு ஸ்டோரி லைன். Mr. Marston, how are you? Fine, thank you. How are you? I'm fine, thank you. Did you meet my father? John Marston, this is my father, Drew McFarland. Pleasure to meet you, Mr. Marston. Please. So, my daughter informs me that you're here on some secret mission to remove some undesirables from the county. Something like that. I'm grateful for the hospitality, sir. Well, you know, we've lived here for 30 years now. Came here from the east. The land had never been settled. For 10 years, we fought the Indians. Tough men. And we had outlaws, and we had drought, and we had smallpox, terrible winters, cholera. I buried more of my children than I raised. Sorry to hear that, sir. I've seen strong men wither and die under that unforgiving sun. That whole herd of cattle take sick and die. But I've never once doubted my life here. No, sir. When I hear about this so-called federal government sending out agents to covertly murder and control people, then I start to worry. I mean, yeah, all right, Williamson is a menace, and men like him are the plague. But isn't a government agent a worse menace? And all that symbolizes, I mean. You may be right, sir. Well, you're a brave man. You're always going to be welcome here. But you tell your friends out east that we don't want to live like that out here, sneaking around and spying and secret missions. Preposterous. Trust me, sir. I agree with you. Good. Well, we won't insult you any further. Come on, Bonnie, we got things to do. Mr. Marston, do you want to join us? It's Daddy's favorite pastime. Apart from political discourse, that is. What is? Breaking in horses. Come on. I hear you're a pretty decent rider. For a city dweller, that is. Alright, storyline முடிஞ்சது. You're gonna need this, Mr. Marston. Let's see if we can put that new lasso of yours to good use. That ranch hand said there's a pack of wild horses nearby. Oh, sorry. நான் இக்கிறேன் stop ஆயிட்டுதான் இல்ல. Because நான் கேமரா ரெக்கார்ட் பண்ண அப்போது மிரர் ஆகி எனக்கு ஸ்டாப் ஆகுது. அண்ட் யூஎஸ்பி ஸ்டிக் வந்து நல்லா இல்லை போல. You sure have some interesting theories on what the government's doing, sir. Ain't theories, Mr. Marston. I saw the telegram Marshall got from Blackwater. Ain't exactly a state secret who sent you. Well, is he wrong? I saw those men from the train. The government can go to hell if you ask me. Those sons of bitches would steal a coin off a dead man's eyes. Mr. Marston! He's right. Now, I don't know much about politics. Please, Paul, can we just enjoy the ride? But I know we're only as free as they say we are. Power's like a drink. The more you have, the more you want. And there's few men who can handle it. There's certain things in this country a woman could do much better if you ask me. I ain't gonna argue with that, Miss McFarland. Okay. Hold to. Okay. Look at the right. You gonna use that rope or not? Let's go. Hey, that's on the pull that damn rope, Marston. Wait, man. Come on, don't be afraid of that lasso. I think na apdi amathi vechirukon man.
Oh, yeah. Come on, boy. Get after another one. Go. Of course, L2 and then throw is alright. Okay, I'm going to get it. I'm going to get it. Let's go. Hold him there now. Okay. Right, man. I'm telling you, holy shit, man. Okay. Let me take it from here. You get back on your own horse. Okay, then. I think that's enough activity for an old timer like me. I'll take this one back to the ranch. See you later. Come on, Mr. Marston. Let's rope another one. Another one? Okay. Come on, rope one of them. What are you waiting for? Yeah. Okay then. Come on! I've got a feeling this one's gonna break easily! So, any of them pretty good, man. Lead with them! You're mine now! Funny. Oh, damn! Easy there! Because balance fun, bro. Come on, baby! Calm down! Easy now! Easy! That's it. Okay. You're a regular Bronco Buster, see, boy? Nice work. I think that'll do it for today. Let's get back to the ranch. Come on. You're not allowed to kill it up pretty good. I'm glad. He's quite a character. You have a good life here. The life I want. For me and my family, I mean. You have enough. It's one that gets so many folks in trouble. It'll sap your spirit and make you poor, but it's straight and it's decent. There's no better night's sleep than after an honest day's work. It's no wonder you look so tired. The custom ore nerathila odikondu poradhu rendu bagama podu alla na slow aayidu. Come on, easy up now. Who'd have thought you'd be such a natural in Western Broncos? That was fun. I think you could be a fine rancher one day, if you can bear to stop killing people for a living. Sure. Come on, boy! Come on! Okay. Well done, Mr. Marston. These are fine horses. Hey, Bonnie. Amos was saying some horses have been spotted somewhere outside of Armadillo. Let's go, Mr. Marston. We can really do with those horses. No rest for the wicked. Let's see if we can track down that other herd of horses. Okay, meeting colors, all right. Come on. Oh, sorry. Okay. You never did tell me why you were never married. Aside from the snobbery, that is.
You sure asked a lot. I'm just surprised, that's all. You must have been quite a catch. In many ways, my wife is kind of like you, Miss McFarland. Is that so? She's always been a woman in a man's world. Yeah. Might as well strike while the iron's hot. I think I'm getting the hang of it. There's too many folks, too careless with their irons. A pretty landscape view. That's the problem. We do all in the chemi pathayadi changa mesana pretty green are the one thing the body water. Like facing is burning rawhide. You just leave them brand artists to me, miss. Come. No talking, you hear? We don't want the horses to bolt on us. Looks like the ranch hand's up ahead. Holy shit, then get out of there, that's right. Come on. Go! Easy. Yeah. Let's drive them up the canyon where it narrows. We'll trap them there. Stay with the horses. I'll give you a signal when we're ready for them. Right you are, miss. Oh, now move on normal. Let's go. Okay, hide fun, alright, and I'm going to be safe on more. Hey, you're pretty chitina. Let's go. Hey, you're chitting me. Almost. Come on, almost. அது ஒன்று தேவை தேடி வரமான்னு நினைக்கிறேன் எதுக்கும் பார்ப்போம். இல்லையா வாண்ண மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு. ஐயா Which one? Oh, sorry. Oh, okay. Ready? I'm making a pretty good one. Yeah. It's for quite pretty good. Yes. Come on. Oh my God, where am I already on this? Come on, easy up there.
தலை சுத்த போகுது இப்படி ஓடுறது, ஒரே இடத்தையே சுத்தி சுத்தி ஓடுறது. What the hell, man? That's enough. What? What did you know? What the hell, man? Okay, one stall is top, so time this one. காய் அப்படியே சர்வ் ஹவுஸில் போயிட்டு சர்வ் பண்ணிவிடும். எவ்வளோ இருக்கான்னு பார்ப்போம். வெயிட் வெயிட் மேம் பக்கத்துலே தான் மேம். ஓ சர்விங் ஆகுது ஆல்ரெடி. ஏதாவது சர்வ் பண்ணுறாங்க குயிக்காக பக்கத்துலே ஏதாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே நான் அவ்வளோத்து நிற்கிறேன். அதுக்கு இங்கே வருவோம். ஓகே ரன். அப்போதும் ஸ்டூப்பி தரமாக தான் ஸ்டாப் பண்ணுவேன், காண்டுக்க வேண்டாம். ஓகே அதை நாங்கள் ப்ரோ கேட்ச் பண்ணுவோம் தீப்பா. இதில் சர்வ் பண்ணுவோம். ரைட் பை பாய் ப்ரோ, நாளைக்கு மிச்சம்.